ஆர்ட் வந்து ஒரு ஓஷன் மாதிரி. ஸோ அதில் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஃபிகரேட்டிவ் பெயிண்டிங்ஸை வந்து நீங்கள் நிறைய பண்ணுவீங்க. அதாவது எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நிர்வாண ஓவியங்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அவங்க அது மாதிரி அதை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு போகணும்னு ஏன் தோணுச்சு? அதுக்கே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? அது ஒரு பக்கமே இல்லை, அது வந்து பார்ட் ஆஃப் தி சிலபஸ். பயாலஜி படிச்சீங்கன்னா நீங்கள் வந்து அனடாமி படிக்காமல் நம்மளால் கல்ச்சுரல் ஒர்க்ஸ் பண்ணவே முடியாது. ஸ்டில் லைஃப் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அதில் ஒரு நாலு ஆப்பிள் இருக்குன்னா ஒரு ஆப்பிளில் நம்ம தனியாக வரைஞ்சி தானே ஆகணும். அதே மாதிரி நாலு ஹியூமன் பீயிங்ஸை வரைகிறோம், அவங்க மேலே ட்ரெஸ் போட்டு வரைகிறோம். எங்கே மடிப்பு இருக்குது, மடிப்பு இல்லைன்றது. ஃபைன் ஆர்ட்டை நீங்கள் காலேஜ்குள்ளே போனீங்கன்னா அது ரொம்ப நார்மல். ஆனால் இந்த சைடு இந்த ஆர்ட் பீப்புளுக்கு எது நார்மலாக இருக்கோ அது வந்து கொஞ்சம் இந்த சைட் நான் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கா. ஒன்று அது ஆபாசமாக பார்ப்பாங்க, ஒரு சில பேர் அதை கலையாக பார்ப்பாங்க. இப்போ இது எப்படி பார்க்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இது கலையாக தான் பார்க்கணும், 100% இது வந்து கலையாக தான் பார்க்கணும். இப்போ எந்த பெயிண்டிங்காக இருந்தாலும் ஓவியர் முகிலனாக இருக்கட்டும் அல்லது சந்திரவா இருக்கட்டும், அவங்க ஒரு ஓவியம் வரைகிறாங்கன்னா அது அரசியலோ அல்லது சமூக நீதி சார்ந்தோ இது ஒரு விஷயத்தை வந்து பிரதிபலிக்கிறது போல இருக்குது, அது தாக்கத்தை ஏற்படுதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல். முகிலனுக்கு வந்து முகிலனோட ஸ்டைல், யங்ஸ்டர்ஸ்ட்டு ரொம்ப ஹராஸ்மெண்ட் வர்றது கிடையாது, எல்லாமே வந்து பெரியவங்க கிட்ட இருந்து தான் வருது. 30-35 ஹராஸ்மெண்ட் வந்துருக்கு. நம்ம ஒர்க்கில் ஸ்டைலில் மேஜிக் க்ரியேட் பண்ணோம்னு நினச்சோன்னா நேரில் உட்கார வச்சு வரையணும் ஒருத்தர். அப்போ அவங்களோட ஸ்கின்ல இருக்கிற கலர்ஸ்லாம் நமக்கு வந்து துண்டு துண்டாக தெரியும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் ஆர்ட் ஹேஸ் ஐ டோல்ட் யூ மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஸ்டோரி சொன்னால் போதும். நார்மலைசிங் நியூடிட்டின்னு பேசுறது, நார்மலைசிங் மற்ற விஷயங்கள் பேசுறது அப்படிங்கிறத ஒரு ஓவியரா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இப்போ வரைக்கும் கூட நார்மலான்றது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஓவியர் மதிப்பிற்குரிய ரம்யா சதாசிவம் அவர்கள். வணக்கம் ரம்யா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்க சந்திச்சதுல. இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை கருத்தே வந்து பேசாததை நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிறது தான். முதல்ல ரம்யா சதாசிவம் அப்படிங்கிறவங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், ஒரு ஓவியராக நாங்கள் பார்த்துருக்குறோம். உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்தணும், எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? நான் வந்து பயோடெக் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக பயோடெக் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அவங்க வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணதை பார்த்து தான் நான் ஆரம்பித்தது. அது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நல்ல கொஞ்சம் பெட்டராக தான் வரைவேன். ஐ ஹவ் பீன் அன் அபோவ் ஆவரேஜ் ஆர்டிஸ்ட். எப்போவுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஒர்க்ஸ் எல்லாம். அப்போ வந்து அப்ரிசியேஷன் நல்லா நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என்னோட ரெக்கார்ட் நோட் புக்ஸ் எல்லாமே வந்து 10th 12th எல்லாம் வந்து இன்னும் ஸ்கூலில் தான் இருக்கும். அவங்க வச்சிட்ருக்காங்க, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் சரி ட்ராயிங்ஸ் அந்த நோட் புக்கில் நல்லாயிருக்கும். அவங்க அதை சாம்பிளாக காட்டுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் ஐ மீன் அந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் நிறைய இருந்துச்சு. வரைகிறதும் நல்லா வரைவேன். காம்படிஷன் கூட இன்டர் ஸ்கூல் வித்தின் ஸ்கூல்னால் கண்டிப்பாக எனக்கு தான் வந்து ப்ரைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. பயோடெக் அப்புறம் முடித்தேன். ஆக்சுவலாக ஃபைன் ஆர்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியல. இன்னொன்று வந்து அதுக்கு ஸ்கோப், ஆர்டிஸ்ட் ஆனால் அதோட ஸ்கோப் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல, எங்கள் அப்பாவுக்கும் ரிசர்ச் பண்ண முடியல. ஸோ அதனால் பயோடெக்கை ஒரு சேஃபான ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டேன். அது முடியல. அதுக்கப்புறம் எம்பிஏ முடித்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஆர்டில் தான் மனசு இருந்துச்சு. இப்போ அது விட்டுட்டோன்னா அப்புறம் அதுக்கப்புறம் எடுக்கவே முடியாதுன்ற ஒரு இதனால நான் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வீட்டிலேருந்து ரைட்டிங் ஜாப்ஸ் மாதிரி எடுத்து கண்டென்ட் ரைட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸாக கமிஷன் ஒர்க்ஸ் எடுத்தேன். அப்புறம் சீரியஸாக ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுன்றது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இந்த இதுக்கு வந்துட்டேன். படித்த படிப்பு அப்படிங்கிறது வேறு, இருக்கிற துறை அப்படிங்கிறது வேறன்னு சொல்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் உங்களால் அதை வந்து இப்போது உணர முடியுதா? ஒருவேளை நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறத உணர முடியுதா, இல்லை நம்ம சரியான பாதையில் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு சரியான ட்ராக்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆர்ட் வந்து ஒரு ஓஷன் மாதிரி. ஸோ அதில் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய இருக்குது. ஃபாரின் கண்ட்ரியில் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரியில் அங்கே நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா அங்கே வந்து நான் அங்கே இருந்திருந்தேன், அங்கே மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் ரிக்ரெட் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். மும்பையில் இருந்திருந்தால் கூட ஜேஜே ஆர்ட் ஸ்கூல் இருந்திருக்கேன், அங்கே ரிக்ரெட் பண்ணியிருப்பேன். இங்கே நான் ரிக்ரெட் பண்ணல. ஏன் ரிக்ரெட் பண்ணலன்னா
எனக்கு தெரிஞ்சு போர்ஷன் சிலபஸ்லாம் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வெளியே வந்து நமக்கு ஆன்லைன் கோர்சஸ் நிறைய இருக்குது. மெயின் ஆர்டிஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு வந்து கோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இங்கே படித்து தான் முடிக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்களே வந்து தேடி தேடி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் துறையில் நீங்கள் வந்து படிக்கலை, பட் நீங்களே தேடி தேடி தான் கற்றுக்கணுன்றது. யாரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க, இவங்கள மாதிரி தான் நம்ம வரணும் ஏதாவது உங்களுக்கு தோணியிருக்கா? ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் வந்து இன்ஸ்பிரேஷன் ஐகர் கசாரன், ட்ரை ப்ரஷ். ட்ரை ப்ரஷ்க்கு மீனிங் என்னன்னா அது வந்து பென்சிலை விட ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி. பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டோ ரியலிஸ்டிக்கா இல்லாம ரியலிஸ்டிக்கா இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல. அப்போ வந்து அவரு எனக்கு வந்து அப்போ வந்து ப்ரஷ் பிடிக்க ரொம்ப பயம். ப்ரஷ்ஷை வந்து ஆயில்னா ரொம்ப பயமா இருந்தது. பென்சில்ல இருந்து அந்த ஷிஃப்ட். அப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து ட்ரை ப்ரஷ். நான் என்ன நினைச்சேன், ட்ரை ப்ரஷ்ஷோட நிறுத்திக்கலாம், இந்த ஸ்டைல நம்ம நல்லா மாஸ்டர் பண்ணணும், எக்ஸ்பர்ட்டிஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ட்ரை ப்ரஷ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அப்போ பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து விழுவாங்க நம்ம கண்ணில், ரிசர்ச் பண்ணுறோம்ல அதனால. அப்போ வந்து சர்கை மாஷ்னிக்கோ பார்த்தேன், அவரோட ஒர்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அவர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்தியன் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, ஆஷா போன்ஸ் போஸ்லேயோட ரிலேட்டிவ் சுசித்ரா போஸ்லே, அவங்க வந்து ஷீஸ் டூயிங் எ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். அதுக்கப்புறம் அங்கே ஊரில் வந்து ஐ மீன் யூஎஸ்ஏல வந்து திமோத்தி ரீஸ்னு ஒருத்தர் இருக்காரு, ஜெரமி லிப்கிங், விளாடிமிர் வால்கோ வந்து ஸ்பானிஷ் ஆர்டிஸ்ட், ஆனா ரோஸ்பெயின். ஸோ அவங்கெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு இன்ஸ்பிரேஷன் ஜாஸ்தியாகும். ஸோ இவங்களை மாதிரி வரையணுன்றது யாரும் நினைக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ஸ்டைல் வந்து நம்மளை என்னமோ பண்ணும், இன்ஸ்பயர் பண்ணும். இப்போ நீங்கள் சொன்ன நபர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஆளுமைகளாக இருப்பாங்க, ஆனால் வெளிநாடுகள் வெளிநாட்டை சார்ந்த ஆளுமைகளாக இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச உதாரணத்துக்கு இப்போ என்னை போன்ற சாதாரண தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் மறைந்த மதுரைக்குரிய இவர் இளையராஜா ஐயாவை தெரியும், அல்லது முகிலன் சாரை தெரியும், அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் ஓரளவு உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் வந்து ரவிவர்மா அப்படிங்கிறவங்கள நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களை எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு முகநூல் பக்கத்துலேயோ அல்லது நீங்கள் தொடர்ந்து போடும்போது நீங்கள் வந்து ஃபிகரேட்டிவ் பெயிண்டிங்ஸை வந்து நீங்கள் நிறைய கொண்டு வந்தீங்க. அதாவது எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நிர்வாண ஓவியங்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க, அவங்க அது மாதிரி அதை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு போகணும்னு ஏன் தோணுச்சு, அதுக்கே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? அது ஒரு பக்கமே இல்லை, அது வந்து பார்ட் ஆஃப் த சிலபஸ். பயாலஜி படிச்சீங்கன்னா நீங்க வந்து ஹியூமன் இது படிச்சு தானே ஆகணும். இப்போ லியானார்டோ டாவின்சி எப்படி படிச்சாரு, அவர் வந்து ஃபிகரேட்டிவ் ஒர்க்ஸ், அவர் வந்து இது டாக்டர், அவர் வந்து மசில்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தாரு. மசில்ஸுக்கு ட்ரெஸ் போட்டா நம்ம இல்லையா, உடம்புக்கு ட்ரெஸ் போட்டா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நடமாடுறோம். அப்போ நான் அனட்டாமி படிக்காம நம்மளால கல்ச்சுரல் ஒர்க்ஸ் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம ஒரு ஸ்டில் லைஃப் பண்றோம்னா, ஸ்டில் லைஃப் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அதில் ஒரு நாலு ஆப்பிள் இருக்குன்னா ஒரு ஆப்பிளில் நம்ம தனியாக வரைஞ்சி தானே ஆகணும். அதே மாதிரி நாலு ஹியூமன் பீயிங்ஸை வரைகிறோம், அவங்க மேலே ட்ரெஸ் போட்டு வரைகிறோம், எங்கே மடிப்பு இருக்குது மடிப்பு இல்லைன்றது நமக்கு தெரியாது இல்லை. ஸோ ஃபைன் ஆர்ட்டை நீங்கள் காலேஜ்குள்ளே போனீங்கன்னா அது ரொம்ப நார்மல். ஆனால் இந்த சைடு இந்த ஆர்ட் பீப்புளுக்கு எது நார்மலாக இருக்கோ அது வந்து கொஞ்சம் இந்த சைடு நான் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது, அவ்வளோதான் மேட்டர். அது வந்து என்னென்னா நான் ரியலைஸ் பண்ணாமல் போட்டது தப்பு கிடையாது. நம்ம ஒரு கன்சர்வேட்டிவ் சொசைட்டியாக இருக்கும்போது நம்ம பப்ளிஷ் பண்ணது அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. பட் ஸ்டில் ஐ எம் செல்லிங் மை பெயிண்டிங்ஸ், அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் சேல்ஸ் ஆகுது. ஸோ அந்த இதில் எனக்கு ஒன்றும் ரிக்ரெட்லாம் கிடையாது, ஏன்னா நான் தப்பு பண்ணல. இது வந்து பார்ட் ஆஃப் த சிலபஸ், இது படித்தா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அது மாதிரி நம்ம வந்து நான் நிறைய கல்ச்சுரல் ஒர்க்ஸ் பண்ணுறேன், ஒரு 15-20 கல்ச்சுரல் ஒர்க்ஸ் பண்ணேன்னா ஒரு ஃபிகரேட்டிவ் ஒர்க் பண்ணுவேன். அப்போ ஃபிகரேட்டிவ் ஒர்க் எப்போ பண்ணுவேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாச்சு, ஸ்கின்னில் நமக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறோன்னு தோணுச்சுன்னா ஃபிகரேட்டிவ்க்கு நான் மூவ் ஆனேன். பொதுப்படியாக பார்க்கக்கூடிய ஒரு லேமன் பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அறிய முடியாத நபர்களாக இருப்பாங்க. ஒன்று அதை ஆபாசமாக பார்ப்பாங்க, ஒரு சில பேர் அதை கலையாக பார்ப்பாங்க. இப்போ இது எப்படி பார்க்கணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இது கலையாக தான் பார்க்கணும், 100% இது வந்து கலையாக தான் பார்க்கணும். இப்போ எந்த பெயிண்டிங்காக இருந்தாலும் இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நல்ல ஆர்ட், ஒரு நல்ல ஆர்ட்ன்னு சொல்லுங்கள். டெக்னிக்கலி இட் இஸ் அ சவுண்ட் ஆர்ட். அது உள்ளே போனீங்கன்னா மேலேருந்து டாப்லேருந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கதை சொல்லும், அது ஒரு ஸ்டோரி சொல்லும். ஆர்டிஸ்ட் ஒன்று நினச்சி அதை வரைஞ்சிருப்பாங்க. இப்போ என்ன மாதிரி ரியலிஸ்டிக் ஆர்டிஸ்ட்னா அதில் வந்து இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும், அதில் லைட் இருக்கும், அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து 100% கலையாக தான் பார்க்கணும். நம்ம தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, நம்ம கன்சர்வேட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு என்னதான் ஒர்க்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை நமக்கே தெரியாமல் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டு தான். ஆனால் நான் இந்த கேள்வி எதுக்காக கேட்குறேன்னா, இப்போ ஓவியர்களே பல பேருடைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன், சந்துருவா அவர்களாக இருக்கட்டும், முகிலன் அவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா
கலை அப்படிங்கிறது சமூகத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய அழுக்கு படிநிலைகளை களைவதா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்ம ஓவியங்களை வரையணும்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஓவியர் முகிலனா இருக்கட்டும் அல்லது சந்திரவா இருக்கட்டும், அவங்க ஒரு ஓவியம் வரைகிறாங்கன்னா அது அரசியலோ அல்லது சமூக நீதி சார்ந்தோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து பிரதிபலிக்கிறது போல இருக்கு, அது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க வரையக்கூடிய ஓவியங்கள் அதே போல ரிலேட்டடா வந்துச்சு அப்படின்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது நம்ம பார்வையா இருக்கு. அதாவது இப்ப ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு. முகிலனுக்கு வந்து முகிலனோட ஸ்டைல் வேற, நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்டைல். என்னோட ஸ்டைல் வந்து ரியலிசம், அதுல நான் ஸ்டோரி கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி கன்வே பண்றது எல்லாமே வந்து கல்ச்சுரல் ஒர்க்ஸ், அதுக்கு பேர் வந்து கல்ச்சுரல் ஒர்க்ஸ். அந்த கல்ச்சுரல் ஒர்க்ஸ்ல வந்து 10-15 ஒர்க்ஸ்ல வந்து ஒரு ஒர்க் வந்து ஃபிகரேட்டிவ் ஒர்க். அந்த ஃபிகரேட்டிவ் ஒர்க் வந்து நான் வந்து வெளியே எக்ஸிபிஷன்ல டிஸ்பிளே பண்றது கிடையாது, ஏன்னா வந்து அடல்ட்டுக்கான ஒரு இது, அது அடல்ட் ஆடியன்ஸ்க்கான ஒரு கண்டென்ட் அது. அப்போ வந்து நான் வெளியே டிஸ்பிளே பண்றது இல்லை, என்னோட சர்க்கிளில் மட்டும் நான் சர்க்குலேட் பண்றேன் அப்படின்னா அது எப்படி தாக்கத்தை உருவாக்கும்? இன்ட்ரெஸ்டட் ஆடியன்ஸ் வந்து வாங்கிட்டு போறாங்க. இப்போ அதை மீறி வந்து எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியுதுன்னா அது வந்து அவங்களோட கியூரியாசிட்டி, அவங்க கியூரியாசிட்டியில தான் இவங்க ஒர்க் பண்றாங்கன்னு வந்து பாக்குறாங்க. நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அதை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிறது ஆமா. இன்னொன்று வந்து எனக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஹராஸ்மெண்ட் வர்றது கிடையாது, எல்லாமே வந்து பெரியவங்க கிட்ட இருந்து தான் வருது. 30-35 வந்துருக்கு. என்ன மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு ஆக்சுவலி? இல்ல அதெல்லாம் வந்து இட் வாஸ் இன் தி பாஸ்ட், சோ மச் இன் தி பாஸ்ட். ஏன் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இப்ப வர்றது இல்ல. இப்ப ஏன் வர்றது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அது அதுக்கான ஃபெமிலியர், முன்னாடி ரொம்ப ஃபெமிலியரா இல்ல அந்த கான்செப்ட், அந்த ஐடியால அவங்க ஃபெமிலியரா இல்ல. இப்ப அவங்க ஃபெமிலியரா இருக்காங்க. அதுவும் அது மட்டும் இல்லாம கரெக்டா சொல்லணும்னா தமிழ்நாடுல மட்டும்தான் இந்த கல்ச்சர், மத்த மும்பைல வந்து அதை நல்லா அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இப்போ எனக்கு மும்பையில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் தெரியும், அவங்க ஒர்க் பண்ணி ஃபிகரேட்டிவ் இஸ் அ மஸ்ட். ஃபிகரேட்டிவ் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. அவங்க அதை சீரியஸாக எடுத்து ஒர்க் பண்ணுறாங்க. நேரில் ஒருத்தவங்களை உட்கார வச்சு ஒர்க் பண்ணால் தான் ஸ்கின் எப்படிலாம் இருக்குது, என்ன கலர்லலாம் இருக்குது, அந்த இதுக்குள்ளெல்லாம் போக முடியும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கை பண்ணி அவங்க போடுறாங்க. அப்போ தான் அந்த ஒரு 2 hours நம்ம ஒர்க் பண்ணோம், 3 hours ஒர்க் பண்ணோம், 1 week ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு ஒன்று பெனிஃபிட் இருக்கணும். அந்த ஒர்க்கை விற்றா தான் அது வந்து இது பலன் மாதிரி. அப்போ அவங்க அதை பண்ணுறாங்க. அங்கே வந்து பேக்லாஷ் கிடையாது, இங்கே தான் பேக்லாஷ் இருக்குது. அதுவும் இப்போ கிடையாது. இப்போ வந்து தேர் யூஸ் டு த ஃபேக்ட் தட் இந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து நார்மல், நம்ம தான் வந்து நான் இது பண்ணிக்கணும், சென்சிட்டிவாக எடுத்துக்காமல் டாலரன்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நம்ம கொஞ்சம் ரசிக்க ஆரம்பித்தா தான் அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். கலைநயம் தான் ரொம்ப முக்கியம் பார்வையில் அப்படின்னு சொல்கிறது நல்லா உணர முடியுது. இப்போது நம்ம கலைக்குள்ளேயே போயிடலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஓவியம் நான் வந்து பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப இயல்பாக இயற்கை யதார்த்தமாக இருக்குது. இப்போ இந்த ஓவியத்தை வரைகிறதுக்கு நீங்கள் ஒரு நபரை வந்து நீங்கள் அமர வச்சு அவங்கள பார்த்து வரைவீங்களா, இதை எப்படி வரைவீங்க? இது வந்து மோஸ்ட் நிறைய ஒர்க்ஸ் வந்து முன்னாடி, இப்போ நம்ம ஆர்ட்டை பற்றி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி ஃபோட்டோகிராஃபிக்கு முன்னாடி வந்தது ஆர்ட். அப்போ வந்து என்னென்ன எப்படி எப்படி இருந்திருக்கு, இப்போ ரொம்ப பார்பேரிக் சொசைட்டியாக இருந்திருக்கோம் நம்ம. அப்போ நம்ம வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைய சாவடிக்கிறது, ரெண்டு பொண்டாட்டி, ரொம்ப நம்ம நினச்சி பார்க்க முடியாது. ஆமாம், ஹீனஸ் கிரைம்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது ஆர்ட் தான். ஓகேங்களா? இப்போ வந்து ஆர்ட்டோட இது வந்து வேற, ஏன்னா ஃபோட்டோகிராஃபி பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ ஆர்ட்டுக்கு இப்போ வந்து டெஃபினிஷன் வேற. இப்போ நம்ம வந்து ஸ்டோரி சொன்னால் போதும், அப்போ ஸ்டோரி தான் சொல்லியிருக்காங்க, இப்போ நம்ம வந்து ஸ்டோரி சொன்னால் போதும். அதே நமக்கு ஏன்னா அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே இருந்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியும் இருக்கிறதுனால நம்ம வி கேன் டேக் த ரெஸ் ஹெல்ப் ஆஃப் தட். அதை வந்து நம்ம கொஞ்சம் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸோட லைட்டிங் எல்லாத்தையும் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஆனால் ரியல் ஒர்க்கு, இப்போ நம்ம வந்து ஸ்கின்ல வந்து மேஜிக் கிரியேட் பண்ணோம், நம்ம ஒர்க்கில் ஸ்டைலில் மேஜிக் கிரியேட் பண்ணோன்னு நினச்சோன்னா நேரில் உட்கார வச்சு வரையணும் ஒருத்தர். அப்போ அவங்களோட ஸ்கின்ல இருக்கிற கலர்ஸ்லாம் நமக்கு வந்து துண்டு துண்டாக தெரியும். இது வந்து நான் வந்து மிரர் பார்த்து வரைஞ்சிட்ருக்கிற ஒரு ஒர்க். ஸோ இட் இஸ் மை ஸ்கின். அப்போ இந்தியன் ஸ்கின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் எடுத்துகிட்டு வருது, திராவிடியன் ஸ்கின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவை. அந்த ப்ராக்டிஸ்க்கு மீனிங் என்னென்னா நேரில் நம்மளை உட்கார பார்த்து வரையணும், மாடல் பார்த்து. ஸோ செல்ஃப் மாடல், ஏன்னா இது ஒர்க் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு ரொம்ப டைம் ஆகும் முடிக்கிறதுக்குன்ட்டு. ஸோ செல்ஃப் மாடல் ஒர்க் ஃப்ரம் மிரர். இப்போ நீங்கள் வந்து வரைந்த சில ஓவியங்களை நான் பார்த்தேன். உதாரணத்திற்கு குஷ்பு மேமோட மேடம் வந்து நீங்கள் ஒரு தடவை வரைஞ்சிருந்தீங்க,
இசைவனி அக்கா நீங்க ஒரு தடவை வரைஞ்சிருந்து நீங்க உட்கார வச்சுன்னு. இப்போ இந்த மாதிரி நிறைய வரைஞ்சிருப்பீங்க, வரைந்த பிரபலங்கள்லயே இந்த ஓவியத்துக்கு நான் கொஞ்சம் கடினப்பட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஓவியம் இருக்குதா? கடினம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி வரையறதான். இப்ப நான் வந்து கொஞ்சம் டீப் ஸ்டடியா எது இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இப்ப நமக்கு பிராக்டிஸ் இல்ல அப்படின்னா எல்லாமே கஷ்டமா இருக்கும். பிராக்டிஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பூரா வந்து பென்சில் டிராயிங் தான். பென்சில்ல வந்து போர்ட்ரேட் அன்டில் ஷோல்டர். ஸோ பிராக்டிஸ் நிறைய இருக்கிறதுனால இதுதான் கஷ்டமா இருந்தது, இதுதான் ஈஸியா இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்து இது ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்து பிளேஸ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பிளேஸ்மெண்ட். செகண்ட் ஒன் அண்ட் ஆஃப் அவர் வந்து பர்ஃபெக்ஷன். நமக்கு அந்த ஆர்டிஸ்டோட ரிசம்பிளன்ஸ் வர வர நம்ம வந்து பெர்ஃபெக்ட் பண்ணோம். அதுதான் ஓவியம், அவ்வளோதான். ஸோ அதனால நம்ம வந்து ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம், அதாவது ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது. ஆமாம், கண்டிப்பாக கஷ்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் படி நம்ம கரெக்டாக போனோம்னா முடிஞ்ச அளவுக்கு ரிசம்பிளன்ஸ் கொண்டு வந்துடலாம். அது எந்த இலக்கு நோக்கி ரம்யா பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க? நான் வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் தான் வச்சுக்குவேன், லாங் டேர்ம் கோல்ஸ் வச்சுக்கிறது இல்லை. ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் ஆர்ட் ஹேஸ் ஐ டோல்ட் யூ மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்டோரி சொன்னால் போதும், நார்மலாக நமக்கு இருக்கிற ஸ்டோரி சொன்னால் போதும். இப்போ இப்போதைக்கு வந்து எய்ம் என்னோட கோல் என்னாக்கா நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு சின்ன எக்ஸிபிஷன் போடலான் இருக்கேன். ஓகே, ஒரு 8-10 ஒர்க்ஸ், இன்க்ளூடிங் ஒரு 8-10 ஒர்க்ஸ், நார்மல் ஒரு ரெண்டு லெஸ்பியன் இது பார்ட்னர் லவ் பார்ட்னர்ஸ் இருந்தால் அவங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஒரு ஒன் டே டூ டேஸ்க்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் அ ஸ்மால் அட்டெம்ப்ட் டு நார்மலைஸ் அவங்களோட லிவிங் கண்டிஷனை இங்கே நார்மலைஸ் பண்ணுற மாதிரி சொன்ன ஒரு ஜாலியான ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. நாட் ரொம்ப சீரியஸாக இருக்காது, ஐ மீன் இட் இஸ் அ சீரியஸ் எக்ஸிபிஷன், பட் தென் அவங்களோட இது கஷ்டப்படுறது அதெல்லாம் காட்டணுன்றது இல்லை. ஜாலியாக அவங்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுற மாதிரி. ஸோ இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டம் கூட தான் வச்சிருக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. நிறைய விஷயங்கள் வந்து முகநூலில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய பேர் கருத்தியல் சுதந்திரத்தை நிறைய கொடுக்கறதுனால நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நார்மலைசிங் லெஸ்பியன் அப்படிங்கிறது, எல்ஜிபிடி நம்ம நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க அவங்களுக்கும் எல்லோரு போல சுதந்திரம் இருக்குது, அவங்களும் சாதாரண நபர்களாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை நோக்கம். நார்மலைசிங் நியூடிட்டின்னு பேசுறது, நார்மலைசிங் மற்ற விஷயங்கள் பேசுறது அப்படிங்கிறத ஒரு ஓவியராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் கூட நார்மலான்றது ஃபன்னியாக தான் இருக்குது, ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. எல்லாமே நார்மலைஸ் பண்ணியாகணும், நிறைய விஷயத்தை எதுவுமே க்ளோரிஃபை பண்ணவே கூடாது, எதுவுமே டிவைனாக ஒரு அந்த ஸ்பேஸில் வந்து வைக்கவே கூடாது. இப்போ பெண்கள்னால் ரொம்ப இது, அவங்க வந்து அவங்களால இது பண்ண முடியும் அது பண்ண முடியும், யார் யாரால என்னென்ன பண்ண முடியுன்றத அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷன் வச்சு, அவங்க கெப்பாசிட்டி வச்சு, அவங்க வில்லிங்னஸ் வச்சு அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நார்மலைஸ் பண்ணணும். எல்ஜிபிடி இது வந்து இன்னும் நார்மலைஸ் ஆகாமல் இருக்கிறது, நம்ம சிஸ் ஹெட்ரோசெக்ஷுவல்ஸாக நமக்கு வந்து ரொம்ப அது வந்து இன்சென்சிட்டிவ் விஷயம். அது வெளியேந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்சென்சிட்டிவ் விஷயம். அவங்களோட ஸ்ட்ரகிள் என்னன்றதை அவங்கள போய் கேட்டு கேட்கக்கூடாது. ஒரு ரெண்டு நாள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணால் தான் தெரியும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த அந்த இவங்க வந்து ஒரு திருநங்கை, அவங்க என்ன சொன்னாங்க, நாங்களும் உங்களை மாதிரி தான் டேக்ஸ் பே பண்ணுறோம், ஒரு பார்லிஜி பிஸ்கெட் வாங்கினா ஜிஎஸ்டி நாங்கள் தான் அதே தான் பே பண்ணுறோம், எங்களை மட்டும் ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிம்பிள் க்வெஸ்சன், அவங்களுக்கு ஒரு ரைட் இல்லையா வாழ்கிறதுக்கு, நம்மளை மாதிரி சுயமரியாதையோடு வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரைட் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னமும் நார்மலைஸ் பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் சிரிப்பாகவும் தான் இருக்குது. சிவிலைஸ் ஆகலைன்னு தான் நம்ம சொசைட்டின்னு தெரிய வருது. கண்டிப்பாக அந்த நார்மலைஸை நோக்கி தான் அவங்களுடைய படைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இதுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க முதல்ல ஓகே சொல்லிட்டாங்களா, இல்லை வேணாம் ரம்யா அப்படின்னு தான் தடுத்தாங்களா? இனிஷியலாக நான் வந்து ஆர்ட்டுக்குள்ளே வரும்போதே அவங்களுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு இது தான், இதை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது, எஸ் ரொம்ப பெரிய சேலஞ்ச் அண்ட் பிக் க்வெஸ்சன் மார்க். ஓகேவா? ஸோ அது வந்து அவருக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ அவர் வந்து ஆனால் வேண்டான்னு சொல்லலை, அவர் மோட்டிவேட் பண்ணுவார். எப்படி மோட்டிவேட் பண்ணுவார்னா, ஒரு சின்ன ஜாப் எடுத்துக்கோ, அது வந்து மேஜர், இது வந்து மைனர் ஃபார் யுவர் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ரிஸ்ட், நிறைய புக்ஸ் படிப்பார், ரொம்ப கரேஜியஸ் மேன். இப்போ இருக்கிற இந்த என்னோட ஏஜில் இருக்கிற ஒரு 30s இருக்கிறவங்க ஒரு மென்க்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் அவருக்கு கிடையாது. அவர் எல்லாத்தையும் வந்து லைட்டாக எடுத்துக்குவார், ரொம்ப லைட்டாக எடுத்துக்குவார்.
ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டிவோர்ஸ் பண்ணுறது ஆமாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா ஆமாம் அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைச்சதே எடுத்துக்கணும் அப்படின்வாங்க. அதுவே இன்னும் நார்மலைஸ் ஆகலை. ஸோ அவர் வந்து வெரி ப்ராக்டிக்கல் மேன். அவரை எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் தேவைப்படல. ஸோ அவர் ஒரு ரெண்டு மூணு ஒர்க்கு பண்ணி காட்டிட்டேன். அதுக்கப்புறம் 2013 ஒரு சோலோ எக்ஸிபிஷன் போட்டேன். வீட்டில் வந்து சொல்லும்போது சொல்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு. எக்ஸிபிஷன் போட்டால் அவங்க கோஆப்ரேட் பண்ணி தானே ஆகணும். அப்போது வந்து அவங்க எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் என் தம்பி வந்து கொஞ்சம் அவர் ரொம்ப கரேஜஸ் ப்ராக்டிக்கல்னா ஹீ இஸ் வெரி ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கல்னா யூ ஹீ இஸ் ப்ராக்டிக்கல் இன் இஸ் ஓன் வேஸ், வெர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ராக்டிக்கல். இப்போ அவர் மட்டும் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருப்பார் காசெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இல்லை அது உண்மைதானே ஒரு கிட்டத்தில். ஏன்னா நீங்க இப்போ நீங்க வரையறது கலையா இருக்கனாலும் உங்களை நீங்க தன்னிறைவு பெற்றுக்கணும்னா கண்டிப்பா பொருளாதாரம் தேவை. ஆமா கண்டிப்பா, அதுதான் அவர் வந்து ரிமைண்ட் பண்ணாரு. ஸோ வேண்டான்னு சொல்லி ரெண்டு பேர் வாயிலிருந்தும் வந்ததில்லை. ஸோ என்னோட பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து ஃபர்ஸ்ட் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னோட ஃபாதர். செகண்ட் வந்து நான் இவ்வளோ தளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா வாட் எவர் க்ரோத் இட் இஸ் ஸ்மால் ஆர் பிக், எங்கள் என்னோட தம்பி தான் காரணம். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி என் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து நிறைய ப்ரெஷர் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து மட்டும்தான் ப்ராப்ளம் வருது. நம்ம தள்ளி போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு வந்து அந்த இன்டர்வியூலாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு எனக்கு தெரிய வருது, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தைரியமாக வரைகிறீங்க, ஒர்க் நல்லாயிருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப் கிட்டேருந்து வருது, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்டேருந்து வருது, நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க, நல்லா ஃபிகரேட்டிவ் ஒர்க்ஸ் பார்த்துட்டு சொல்கிறாங்க அவங்க, நீங்கள் தைரியமாக வரையணும் இன்னும் வரையணும் அப்படின்ட்டு. ப்ராப்ளம்னு ஒன்று வந்து அது வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து தான் வருது, அதுக்கு மீனிங்கே அதுதான் போல இருக்கு. ஸோ ஸோ ஃபேமிலிட்டேருந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து. உங்களுக்கு நீங்கள் வரைஞ்சது நிறைய விஷயங்கள் வரைஞ்சிருப்பீங்க, இந்த படத்துக்கு இவர்கிட்டருந்து வாங்கின பாராட்டு ரொம்ப மறக்க முடியாதுன்னு எதை சொல்லுவீங்க? என்னோட ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு பாராட்டுனா கரெக்டாக சொல்லணும்னா ஒரு குழந்தைகிட்டேருந்து வந்தது. அவங்க வீட்டுல யாரோ தாத்தா இருக்கும் போல இருக்கு, தாத்தா இருப்பாங்க போல இருக்கு. அது வந்து பாப்பா வந்து தாத்தான்னு ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு அந்த பெயிண்டிங்ல இருந்து. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் ரியலிஸ்டிக் ஒர்க்கோட நம்ம இது யோசிக்கிறதே வந்து எல்லாரும் அதை வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். எங்க டெனன்ட் ஒரு பாப்பா இருக்கு, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். அந்த பையன் மேலே வந்து விளையாடுவாங்க என் கூட. அவங்களுக்கு வந்து என் பெயிண்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, அதை பார்த்துட்டு நானும் வந்து பெயிண்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஒர்க்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு ஒர்க்கில் வந்து ஒரு அம்மா ஒரு சின்ன பையன் ரெண்டு பேரும் நடந்து போகிற மாதிரி ஒரு ஒர்க்கு. அதில் வந்து வந்து சொல்லுவாங்க, இது அம்மா தானே, இது வந்து குழந்தை தானே, இது யாருன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், அவனோட பேர் சொல்லுவேன். அது அந்த பையன் வந்து கனெக்ட் ஆகுறாரு, அதுதான் நான் வந்து பெரிய காம்ப்ளிமெண்டா பாக்குறேன். ஒரு தனி நபரை பார்த்து நீங்க வரையணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்க? பென்சில்னா 1.5 hours 1 hour முடிச்சிடலாம். ஃபுல் ஃபிகர்னா ஒரு 2 hoursல முடிச்சிடலாம் பென்சில்னா. ஆயில் பெயிண்டிங்னா என்னோட ஸ்டைல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கும் போது அதுக்கு வந்து மினிமம் 1 month ஆகும். 1 monthனா டோட்டலாக ஒரு 4 நாள் தான் வேலை இருக்கும். ஆனால் பெயிண்ட் காய வச்சு வரையணும், ஒரு 4 sittings ஆகும், 3 to 4 sittings. வரையும் போது நீங்க மனசுல என்ன விஷயத்தை நினைச்சுக்கிட்டே வரைவீங்க? நான் ட்ரை பண்ண வரைக்கும் ஃபுல் ஃபோக்கஸ்ல நான் வரைய மாட்டேன், எப்போவுமே வந்து ஹாஃப் ஃபோக்கஸில் தான் வரைவேன். ஹாஃப் ஃபோக்கஸில் ஏன் வரைகிறேன்னா என்னால் ரொம்ப நேரம் வரைய முடியும், ஒரு 4 hours நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வரைய முடியும். ஃபுல் ஃபோக்கஸில் வந்து வரைகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் அதனால் கண்டிப்பாக ஏதாவது இன்டர்வியூ கேட்டுக்கிட்டு இல்லைனா மியூசிக் ஏதாவது கேட்டுக்கிட்டு தான் வரைவேன். ஸோ அதில் கொஞ்சமாக மைண்ட் இருக்கும். ஒர்க்கில் ஒரு 60-70-80% இருக்கும். ஃபுல் ஃபோக்கஸில் வரைகிறோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமா ஆர்டிஸ்ட் பிளாக்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ஒர்க் எடுக்கணும் ஒர்க் பண்ணணும்னு தோணாது. கொஞ்சம் ஹாஃப் ஃபோக்கஸில் ஒர்க் பண்ணால் எனக்கு வந்து பெட்டராக இருக்கு, ரிசல்ட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கு ஃபுல் ஃபோக்கஸில் வரையிறத விட. ஒரு ஓவியருக்கான அடிப்படை தகுதி மற்றும் தேவை என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து வரையணுன்ற ஒரு
என்ன சொல்றது, வில்லிங்னஸ் இருக்கணும், அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட், அதுதான் தேவை. தகுதின்றது வந்து ஒண்ணுமே கிடையாது, உங்க பிராக்டிஸ் மட்டும்தான் உங்களோட தகுதி. உங்களுக்கு வரையணும்னு அந்த ஆர்வம் இருக்கணும், அதுதான் தகுதி. பெட்ஸை வளர்க்குறவங்களாம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் ஓவியங்கள் வரைகிறவங்களும் ரொம்ப காமான கேரக்டராக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ரம்யா மேம் எப்படி? அது வந்து ஆக்சுவலாக ஆப்போசிட்டாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கோவம், ஓவியம் வரைகிறவங்களுக்கு வந்து நிறைய கோவம் இருக்கும். க்ரியேட்டிவ் ஃபீல்டு என்னோட இது அப்சர்வேஷன், இது க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கோவம் இருக்கும். ஏன்னா வந்து சொசைட்டி வந்து எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு வந்து நிறைய ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் கோவம் இருக்கும், அது கோவம்ன்றது ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ ஆர்ட் சம்மந்தமாக வந்து தப்பாக கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற மாடல் யாருன்னு கேட்பாங்க. அது வந்து இட் இஸ் அ வெரி இன்சென்சிட்டிவ், இட் இஸ் அ இன்சென்சிட்டிவ் க்வெஸ்சன். அதில் மாடல் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்னன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, ஃப்ரீயாக வரைஞ்சி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அது நம்ம பண்ணுறது வந்து இல்லை, இவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் நான் ப்ராக்டிஸ் எடுத்திருப்பேன். ப்ராக்டிஸ் எடுத்ததுனால தான் ஒரு குஷ்பு வரைஞ்சால் குஷ்பு மாதிரி தெரியுது. அப்போ அந்த மாதிரி ஒரு நீங்கள் கேட்குறது வந்து ஒரு ஃப்ரீயாக கேட்குறது வந்து என்னோடய 12 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கை ஃப்ரீயாக கேட்குறாங்க அவங்க. அது ரொம்ப கோவம் வரும். பெயிண்டிங் ஆர்ட் சம்டைம்ஸ் ரொம்ப ராயலாக ஃபோட்டோலாம் அனுப்பி கேட்பாங்க, மெயிலெலாம் பண்ணுவாங்க, ஃபோட்டோலாம் அனுப்பி அந்த விஷயம் வந்து ரொம்ப கோவம் வரும். இது மாதிரி தான் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து நம்ம எவ்வளோதான் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு பாயிண்ட்டை வந்து ஏன் இந்த ஃபீல்டு எடுத்தோம் அப்படின்னு அது மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஓவியம் வரைய ஆரம்பிச்சதுலேருந்து உங்ககிட்ட எந்த குணம் வந்து புதுசாக உருவாகியிருக்கு, எந்த குணம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ சைக்கலாஜிக்கலாக இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய கொஞ்சமாக வந்து கரெக்டாக சொல்லணும்னா மெமரி வந்து சம்டைம் ஜாஸ்தியாக இருக்குது, சம்டைம் கம்மியாக இருக்குது. ஃபோக்கஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட். பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்து அந்த ஃபோக்கஸ் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், அதாவது நம்ம யார்கிட்டயாவது பேசணுன்னா அவங்களுடைய அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து உள்ளே போகுது. அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ஏதாவது நடந்ததுன்னா என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ தட் இஸ் வாட் ஐ மீன் பை ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சாலையில் ஓவியங்கள் வரைகிறவங்க இருக்கிறாங்க, அதே போல் சுவர் ஓவியங்கள் வரைகிறவங்க இருக்கிறாங்க, இவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு? அவங்க வந்து நல்ல ஆர்டிஸ்ட்டுங்க. இப்போ ஆர்ட் எப்போ வாழும்னா ஆர்டிஸ்ட் வாழும்போது தான் வாழும். இப்போ இங்கே என்னன்னா ஃப்ளக்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா, டிஜிட்டல் ஒர்க்கு ஃப்ளக்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா, அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கம்மியாயிட்டே இருக்கு. உண்மையாகவே வந்து செவரில் வரைகிற பிஸ்னஸ்லாம் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிறைய இது கிடைக்காது, ஏர்னிங்ஸ் அவ்வளோ இருக்காது. அப்போ ஆர்டிஸ்ட்டு சர்வைவ் ஆகலைன்னா ஆர்ட் வந்து சர்வைவ் ஆகாது. ஸோ அது வந்து அது பேலன்ஸ் பண்ணவே முடியாது. புதுசாக ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பழைய ஒர்க்கு பழைய டெக்னாலஜி வந்து அப்படி பின்னாடி போக தான் செய்யும், அது வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து உங்களுக்கு வந்து யூ கேன் பிளேஸ் யுவர் செல்ஃப் இன் த சொசைட்டி. அதாவது பெரிய லெவலில் ஒரு நல்ல லெவலில் 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு நல்ல பாப்புலராக ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலாம். அதுதான் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சர்வைவ் ஆனால் தான் ஆர்ட்டே சர்வைவ் ஆகும். அரசுக்கு நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னு விரும்புகிறீங்களா? ஓவியம் ஓவியர்கள் சார்ந்து ஏதேனும் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வெரி பர்டிகுலர்லி யூஎஸ் கூட நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஆர்ட்னா எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்கள வந்து வேல்யூ பண்ணுறாங்க, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இவங்க ஒர்க்ஸ் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது, இத்தனை ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு, அதை வச்சு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, மதிப்பு கொடுக்குறாங்க, அதாவது ஒரு ரேட்டிங் மாதிரி. ஸோ இந்த ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒர்க்கு அது ப்ராசஸ்க்கு பேர் வந்து கியூரேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த கியூரேட் பண்ணுறது இல்லை. அப்போ அங்கே அது மாதிரி பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் வாங்குறீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த ஒர்க் வந்து இவ்வளோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அந்த பிஸ்னஸை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட ஒரு ஆர்ட் ஒர்க் வாங்குறாங்க. இங்கே வந்து அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆர்ட் கியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறது பிராண்டிங் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு.
இப்போ நீங்க வரையறது வந்து ஃபிகரேட்டிவ் பெயிண்டிங். இதுக்கு நீங்க எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க? ஃபிகரேட்டிவ் வர்க் அப்படின்னு கிடையாது. வர்க் வந்து இந்த மாதிரி ஒர்க் வந்து ஒரு மினிமம் 10 days ஆச்சும் ஆகும். ஏன்னா இது போட்டு வரைகிறத விட கல்ச்சுரல் ஒர்க்ஸ் பண்ணுறத விட இந்த ஒர்க்குக்கு வந்து எப்படியும் ஒரு அடிஷ்னல் ரொம்ப அடிஷ்னல் ஃபோக்கஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து அதை விட இது ஒரு 1 or 2 days ஜாஸ்தி தான் ஆகும் கண்டிப்பாக. ஒரு ஓவியர் எதற்காக ஃபிகரேட்டிவ் பெயிண்டிங்ஸை வரையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எந்த வகையில் அந்த ஓவியரை மேம்படுத்துது? கண்டிப்பாக வந்துங்க, ஓவியம் வந்து அதாவது பெயிண்டிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிலபஸ் வந்து ஃபிகரேட்டிவ். இப்போ நான் வந்து ஏன் ஃபிகரேட்டிவ் பண்ணுறேன்னு எங்கிட்ட என்னோடய ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட் யாருமே கேட்டது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து ஃபிகரேட்டிவ் ஒர்க்ஸ் பண்ணலைன்னா கல்ச்சுரல் ஒர்க்ஸ் பண்ண முடியாது, போர்ட்ரேச்சர்லாம் பண்ண முடியாது. ஸ்கின் எப்படி வரையணும்னு தெரியலன்னா நம்ம வந்து வரைய முடியாது. ட்ரெஸ்ஸு போட்டு வரைய முடியாது ஒரு ஆள் நார்மலாக. ஓவியம் வரையறவங்க நிறைய டிராவல் மேற்கொள்ளுவாங்கன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதானா? நீங்கள் நிறைய பயணம் மேற்கொள்வீங்களா? டிராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து நமக்கு வேறு வேறு கல்ச்சர் பற்றி எக்ஸ்போ இது கொடுக்கும் இல்லையா, ஐடியா கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் டிராவல் பண்ணுறது மீன் பெயிண்டிங் பெயிண்டர்ஸ் மட்டும் இல்லை, நான் மற்றவங்க டிராவல் பண்ணுறது கூட நல்லது. நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு, மோஸ்ட் ஆஃப் த நார்த்தர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ நிறைய டிராவல் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிராவல் பண்ணுறது பிடிக்கும். உங்களுடைய ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த டிராயிங்கா அல்லது உங்களுடைய நீண்டகால இலக்கு என்ன? ஷார்ட் டேர்ம் கோலா? லாங் டேர்ம் கோல் நான் வந்து வச்சுக்கிறது கிடையாது. ஷார்ட் டேர்மாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது எக்ஸிபிஷன் வந்து இந்த எக்ஸிபிஷன். இப்போ நான் அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா இதுதான் என்னோடய கடைசி எக்ஸிபிஷன்ற மாதிரி ஒர்க் பண்ணுவேன். அது கழித்து அதில் வர ரெஸ்பான்ஸ் எல்லாம் கூட வச்சு தான் நெக்ஸ்ட்டு எக்ஸிபிஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து அதை தொடர்ந்து அதில் வர எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இருக்கும். ஸோ வெற்றி அப்படிங்கிறது நம்ம சக மனிதர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க சொல்லக்கூடிய அந்த இதில் தான் வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய படைப்புகள் சமூகத்தை மாற்றட்டும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பேசாததை பேசும் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.